உலகின் வல்லரசு நாடுகளான அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே இணக்கமான உறவு இல்லை. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இரு தரப்பிலும் மோதல் போக்கு நிலவி வருகிறது. வர்த்தக போர், கொரோனா பரவல் விவகாரம், தற்போது தைவானுக்கு சீனா போர் விமானங்களை அனுப்பியது என பல்வேறு பிரச்சினைகளால் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான உறவில் கசப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவனும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் விவகார குழு உறுப்பினருமான யாங் ஜிச்சியும் சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜூரிச் நகரில் கடந்த மாதம் சந்தித்து பேசினார்கள். அப்போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் சீன அதிபர் ஜிஜின்பிங்கும் இந்த ஆண்டு இறுதிக்குள் காணொலி காட்சி வழியாக சந்தித்து பேசுவது என முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் சீன அதிபர் ஜிஜின்பிங் ஆகியோர் வருகின்ற 15ஆம் தேதி காணொலி காட்சி வழியாக சந்தித்து பேச உள்ளதாக வெள்ளை மாளிகையின் செயலாளர் தெரிவித்துள்ளார். அப்போது இருதரப்பு உறவுகள், சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என தெரிகிறது.